பதினைந்தாவது பிரிவு சாமக். சாமக், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய்ப்போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். பாதுகாப்பின் ஆதாரம் சாமக். உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். தாவீது தன்னுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். தாவீதிடத்தில் வீண் சிந்தனைகள் உள்ளது. தன்னிடத்தில் வீண் சிந்தனைகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தாவீது தன்னைத்தானே வஞ்சிக்கவில்லை. அவருக்கு வீண் சிந்தனைகள் மீது பிரியமில்லை. அவர் வீண் சிந்தனைகளை வெறுக்கிறார். வீண் சிந்தனைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தன்னுடைய மனதிலே அவர் வீண் சிந்தனைகளை வளர்க்கவும் இல்லை. தாவீது வீண் சிந்தனைகள் மீது பிரியப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறார். வீண் சிந்தனைகளை தன்னை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார். தன்னுடைய மனதில் வீண் சிந்தனைகள் எப்பொழுது வந்தாலும் அவற்றை தேவனுடைய வசனத்தினால் மேற்கொள்கிறார். நாம் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கும்போது நமக்கு வீண் சிந்தனைகள் மீது பிரியம் இருக்காது. தேவனுடைய வேதம் வீண் சிந்தனைகளை நம்மை விட்டு நீக்கி போடும். நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்மால் வீண் சிந்தனைகளை வெறுக்க முடியும். தேவனுடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்கும்போது வீண் சிந்தனைகள் நமக்கு வெறுப்பாய் இருக்கும். வெறுக்க வேண்டிய காரியங்கள் வீண் சிந்தனைகள், எல்லா பொய் வழி, பொய், தீமை, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், அக்கிரமம். பிரியப்பட வேண்டிய காரியங்கள் தேவனாகிய கர்த்தர், அயலகத்தார், அந்நியர், இரட்சிப்பு, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வேதம், ஞானம், நன்மை, இரகசியம், சத்தியம், சமாதானம், சத்துருக்கள், பரிசுத்தவான்கள், சகோதரர், புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள். எப்படி எவ்வளவு பிரியப்பட வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். ஒன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மிகவும் நேசித்தல். கர்த்தர் அன்பாய் இருக்கிறது போல சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் அன்பின் உண்மையை சோதித்தல். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்தல். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல். சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுதல். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருத்தல். நாவினால் மட்டுமல்லாமல் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுதல். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சவுல் தாவீதை பிடிப்பதற்காக தொடர்ந்து வருகிறார். பல சமயங்களில் சவுல் தாவீதுக்கு அருகாமையில் வந்து விடுகிறார். சவுல் மாத்திரமல்ல, தாவீதும் சில சமயங்களில் சவுலுக்கு அருகாமையில் வருகிறார். சவுலோடு அவருடைய படை வீரர்கள் இருக்கிறார்கள். தாவீதுக்கு படைபலம் இல்லை. கர்த்தரே அவருக்கு மறைவிடமாகவும் அவருடைய கேடகமாகவும் இருக்கிறார். சவுல் தாவீதை பிடிப்பதற்கு எந்த வழிகளில் வந்தாலும் அவரால் தாவீதை பிடிக்க முடியவில்லை. கர்த்தர் தாவீதை பாதுகாக்கிறார்.
தாவீதை சூழ்ந்திருக்கிற ஆபத்துக்களில் இருந்து கர்த்தரே அவரை தமிழத்தில் ஒழித்து வைத்துக் கொள்கிறார். தாவீதுக்கு மரணம் நெருங்கி வருகிறது. கர்த்தரோ தாவீதின் மரணத்தில் இருந்து அவரை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். பல சமயங்களில் தாவீதின் ஆத்மா பாவத்தில் விழுந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளில் தாவீது பாவத்தில் விழுந்து விடாதவாறு கர்த்தர் அவருக்கு கேடகமாய் இருந்து அவரை பாவத்தில் இருந்து விலக்கி பாதுகாக்கிறார். தாவீதுக்கு ஆபத்துக்களும் நெருக்கங்களும் ஏராளமாய் உள்ளது. அவையெல்லாம் அவரை பிடிப்பதற்கு அவருக்கு அருகாமையில் விரைந்து வருகிறது. தாவீதோ கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற நல்ல இடங்கள்: கர்த்தரின் மறைவிடம், விசாலமான இடம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம், மகிமை தங்கிய ஸ்தானம், செம்மையான இடம், மறைவிடம், அவர் வாசமாயிருக்கிற ஸ்தானம், செழிப்பான இடம், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடம், உன்னதமானவரின் மறைவிடம். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தாவீது ஒரு பரிசுத்தவானைப் போலவும் ஒரு யுத்த வீரனைப் போலவும் தைரியமாய் வாக்கு பண்ணுகிறார். நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கும்போது நம்முடைய தீர்மானமும் உறுதியாய் இருக்கும். நாம் கர்த்தருக்குள் பலமுள்ளவர்களாய் இருப்போம். பாவத்திற்கு விரோதமாய் துணிந்து எதிர்த்து நிற்போம். கர்த்தருடைய ஊழியத்தை தைரியமாய் செய்வோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறவர்கள் பொல்லாதவர்களின் கூட்டத்தில் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு பொல்லாதவர்களின் சிநேகம் தடையாயிருக்கும். தாவீது பொல்லாதவர்களை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. எபேசியர் 5:11-12. என்னை ஆதரித்தரலும், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும், என்னை ஆதரித்தரலும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். தாவீது தேவனுடைய கிருபைக்காக அவரிடத்தில் ஜெபம் அணிகிறார். தேவனுடைய கிருபை தாவீதுக்குள் தங்கியிருக்க வேண்டும். என்னை ஆதரித்தரலும் என்று தாவீது 2 முறை விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய நீதியினாலோ நம்மால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு கர்த்தருடைய கிருபையும் அனுகிரகமும் ஆதரவும் உதவியும் தேவை. கர்த்தர் நம்மை பலப்படுத்தவில்லை என்றால் நாம் பலவீனராய் இருப்போம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் பாவத்தில் விழுந்து விடுவோம். கர்த்தர் நம்மை எதுவரைக்கும் தாங்குகிறாரோ அதுவரைக்கும் மாத்திரமே நம்மால் நிலைத்து நிற்க முடியும். கர்த்தர் நம்மை எதுவரைக்கும் வழி நடத்துகிறாரோ அதுவரைக்கும் மாத்திரமே நம்மால் ஆவிக்குரிய பாதையில் முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை ஆதரித்து அருள வேண்டும். அப்போதுதான் நம்மால் பிழைத்திருக்க முடியும். கர்த்தருடைய கிருபையும் உதவியும் நமக்கு தேவை. இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை விருதாவாய் போய்விடும். அப்போது நமக்கு வெட்கம் உண்டாகும். தாவீது இதை உணர்ந்தவராக, என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்று ஜெபம் அணிகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்றும் நம்ப வேண்டும். கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் என்றும் நம்மை வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் தன்னை ஆதரித்தருள வேண்டும் என்று தாவீது ஜெபம் அணிகிறார். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே வாக்கு பண்ணுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்பட வேண்டும். அவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும்போது நாம் பெற்றுக்கொள்ளும் காரியங்கள்: ஆதரித்தருளுவார், பிழைத்திருத்தல், நம்பிக்கை விருதாவாய்ப்போக வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார்,
ஆதரித்து இரட்சிக்கப்படுதல், கர்த்தருடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருத்தல், உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன், உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். தேவன் துன்மார்க்கர் மீது தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு வழிவிலகி போகிறார்கள், துன்மார்க்கர் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிவதில்லை, கர்த்தரும் அவர்களை ஆளுகை செய்வதில்லை. அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் மிதித்து போடுகிறார். நாம் துன்மார்க்கருக்கு பயப்படக்கூடாது, அவர்களை பார்த்து பொறாமைப்படவும் கூடாது. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் கர்த்தர் களிம்பை போல அகற்றி விடுவார். துன்மார்க்கர் களிம்பை போல அசுத்தமாக இருக்கிறார்கள், பூமியில் இருந்து உலோக தாதுக்கள் வெட்டி எடுக்கும்போது அதில் மண்ணும் மற்ற அசுத்தங்களும் ஒட்டியிருக்கும். உலோகத்திலிருந்து அசுத்தங்களை பிரிக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு சுத்தமான உலோகம் கிடைக்கும். கர்த்தருடைய பார்வையில் துன்மார்க்கர் களிம்பை போல அசுத்தமாய் இருக்கிறார்கள், களிம்பு அகற்றப்பட வேண்டும். துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகி போகிறார்கள், பொய்யான உபாயங்களை சிந்திக்கிறார்கள், தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக தங்களுக்கு பிடித்த சுய பிரமாணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள், மற்றவர்களையும் வஞ்சித்து விடுகிறார்கள். இவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தால் தாவீதின் உடம்பு சிலிர்க்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு தாவீது பயப்படுகிறார். துன்மார்க்கர் கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிறார்கள், கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். தாவீது அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களை ஏளனம் பண்ணவும் இல்லை, தூஷிக்கவும் இல்லை. அதற்கு பதிலாக தாவீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறார், அவருடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களை பற்றிய காரியங்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு மனுஷனால் விலகி போக முடியும். தங்களுடைய பிரமாணங்களை விட்டு மனுஷன் விலகி போகும்போது அழிவு அவனுக்கு நிச்சயம். கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகி போகிற மனுஷன் சபிக்கப்படுவான். தேவனை அறியாத துன்மார்க்கரும் தேவனை அறிந்தும் துன்மார்க்கமாக ஜீவித்து வருபவரும் கர்த்தருடைய தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள். களிம்பில் உலோகப் பொருள் எதுவும் இல்லை, அது எளிதாக அகற்றப்படும். அதுபோலவே துன்மார்க்கரும் அகற்றப்படுவார்கள். துன்மார்க்கர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இதை காணும் நீதிமான் தன்னை குறித்து மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும்.